தர்ஷன், ரொம்ப போர் அடிக்குது மேன். ஏதாச்சும் பண்ணலாமா? உன் ஃப்ரெண்ட்ஸ் சார் விளையாடுறதுக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. ஓகே, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதை ட்ரை பண்ணலாமா? என்ன ஐடியா வச்சிருக்க பிங்கி? இங்க பாரு மேன், என்கிட்ட அக்ரலிக் பெயிண்ட்ஸ் இருக்கு. இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஏதாவது பெயிண்டிங் பண்ணலாமா? ஏன்னா எனக்கு பெயிண்டிங் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். இங்க பாரு, நான் 12 கலர்ஸ் வாங்கி வச்சிருக்கேன், நீயும் கத்துக்கோ. உனக்கு பெயிண்டிங்னா என்னன்னு தெரியுமா? அட்லீஸ்ட் பெயிண்டிங்க்கு ஸ்பெல்லிங்கா தெரியுமா தர்ஷன்? ஏய் பிங்கி, ஓவர பண்ணாத, நமக்குலாம் எல்லாமே தெரியும், தெரிஞ்சுக்கோ. இப் தர்ஷன், இப்ப நான் உனக்கு வரைஞ்சு கட்டுறேன் பாரு, இதை பார்த்து நீ ஏதாவது ட்ரை பண்ணு, ஓகேவா? உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் உனக்கு வரைஞ்சு காட்டுறேன், அதுக்கப்புறம் நீயும் அதே போல ட்ரை பண்ணு. ஏய் பிங்கி, என்ன எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? படிப்புல வேணா நான் ஆவரேஜா இருக்கலாம், அந்த மாதிரி விஷயத்துலாம் ஐயா கில்லி தெரியும்ல. என்ன பண்ணிட்டு இருக்க பிங்கி? பெயிண்டிங் பண்ண போறேன்னு சொன்னா என்ன கையில எடுத்து ஏதோ பண்ணிட்டு இருக்கிறேன்? இம்மன் தர்ஷன், இட்ஸ் எ நியூ மாடர்ன் பெயிண்டிங் மேன். இங்கே பாரு, கீழே ஸ்டென் போட்டிருக்குறேன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஃபிங்கர் யூஸ் பண்ணிட்டு இது மேலே டாட் டாட்டாக வச்சோன்னா நல்லா ஃப்ளார் மாதிரி தெரியும். என்னது ஃப்ளார் மாதிரி தெரியுமா? எங்க அப்படி ஒன்றும் நல்லா தெரியலையே, ஏதோ மாதிரி அவ்வளோ இருக்கு. வெயிட் மேன், நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன், அப்போ தான் உனக்கு புரியும். இங்கே பாரு, நான் நல்லா ஸ்டெம் போட்டிருக்குறேன், அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இந்த மாதிரி டேட்டட் வச்சுட்டே வந்தோன்னா நமக்கு நிறைய ஃப்ளார்ஸ் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இது சிம்பிள் அண்ட் ஈஸி பெயிண்டிங். உனக்கு கற்றுத்தரத்துக்காக தான் இதை நான் சொல்லி தந்திருக்கேன். ஓ, இந்த சிம்பிள் பெயிண்டிங் தான் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியோ? இப்போ பாரு, ஐயாவோட கைத்திறமையை ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கிற அந்த பிங்கி, நான் வரைகிறத மட்டும் பாரு நீ பொறுத்திருந்து. வாட் மேன், உனக்கு நல்லா வரைய தெரியும் போலயே. பிரஷஸ் நான் நல்லா யூஸ் பண்றேன், இங்க வர பார்க்க நீ அப்படி என்ன தான் டிரா பண்றேன்னு நான் பாக்குறேன். அடாடாடாடா, எதுக்கு தான் பிங்கி இப்படி லொடலொடா பேசிட்டே இருப்பியோ? வெயிட் அண்ட் வாட்ச், இப்ப பாரு ஐயா எவ்வளவு சூப்பரா வரைய போறேன்னு சொல்லிட்டேனே. இப்ப நான் என்ன வரைஞ்சிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ எல்லாம் வெறும் ஸ்டெம்மு மட்டும் வரைஞ்ச பாரு, நான் மரமே வரைய போறேன். எவ்வளவு பெரிய மரம் வரைகிறேன் பாரு, நல்லா வரைஞ்சிட்டமா? அதுக்கப்புறம் பிரான்ச்சஸ் போட்டுக்கலாமா? அந்த மாதிரி கிழக்கி வர மாதிரி அப்படியே பேய் தலை வச்சுட்டு இருக்கிற மாதிரி அங்கே இங்கேயுமா இங்கும் நாங்கணுமா போட்டுட்டே வரணும் நல்லா. அப்போ பாரு, ஃபுல்லுத்துக்கு போட்டு முடிச்சிடுறேன். எனக்கு என்னமோ ஒன்றுமே தெரியாத மாதிரி இப்போ பேசிக்கிட்டே இருக்கிறா தோணத்தினு. நம்ம திறமையை அவன் காட்டுவோம், பார்த்துக்க. ஃபுல்லாக போட்டேன்னா நீ மட்டும்தான் கை நாட்டு வைப்பியா? இப்போ பாரு ஐயா வைக்கிறேன் கை நாட்டு, சும்மா கலர் கலராக வைக்கிறேன் பார்த்தியா? எப்படி ப்ளூ கலரில் அப்படியே தொட்டு 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 அங்கங்கங்கங்க வச்சுட்டே வரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ரெட்டு கலர் எடுத்துட்டு ரெட்டு கலர் தொட்டு அங்கங்கங்க வச்சுட்டே வரணும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே கலர்ஃபுல்லாக லீவ்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ட்ரீல. இம்மேன், இட்ஸ் லுக்ஸ் லைக் வெரி நைஸ் மேன். என்னோட டிராயிங் விட உன்னோட பெயிண்டிங் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மேன். வாவ், இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். அப்படி வா வலிக்கு. அப்பா பாரு, நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரியே பேசுறது. பார்த்தேல ஐயாவோட திறமைய எவ்வளவு சூப்பரா இருந்து வச்சிருக்கோம் பாத்தியா? ஏய் மேன், நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்க மேன். உண்மைக்குமே உனக்கு டேலண்ட் இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். என்னோட பெயிண்டிங்கை விட உன்னோட பெயிண்டிங் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. பிங்கி, தர்ஷன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஓ, பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? அடடா, உங்க ரெண்டு பேரோட பெயிண்டிங்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பிங்கி, சொல்ல மறந்துட்டேன்டா, டேடி துபாயில இருந்து உனக்கு ஒரு கிஃப்ட் சென்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாக்குறியா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, அதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். இங்க இருக்கு பாரு உன்னோட கிஃப்ட். ஓ மை காட், ஐ லவ் மை டேடி. மை டேடி எப்பவுமே எனக்கு சர்ப்ரைசிங்க ஏதாவது கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த கிஃப்ட் எவ்வளவு பெருசா இருக்கு. ஐ திங்க் எனக்கு பிடிச்ச மாதிரிதான் எங்க டேடி வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு மம்மி, நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போறேன். ஏய் பிங்கி, உங்க அப்பா வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்களா? ஏய் பிங்கி, தர்ஷன், என்னடா பண்றீங்க? என்னது இது, கிஃப்டா? இன்னைக்கு யாருக்காவது பர்த்டேவா? இல்ல, இது எங்க டாடி துபாயில இருந்து எனக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓ, துபாயில இருந்து வந்திருக்கா? இது ஓபன் பண்ணி காட்டுப்பா, என்ன இருக்குதுன்னு பாக்கலாம் இதுல. ஓகே, வெயிட் அண்ட் வாட்ச், நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். எங்க டாடி எனக்கு எப்பவுமே சூப்பரான கிஃப்ட் தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, அதுவும் சர்ப்ரைசிங்காக தான் வாங்கி கொடுப்பாங்க. நீங்க இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இதெல்லாமே துபாயில மட்டும்தான் கிடைக்கும், தெரிஞ்சுக்கோங்க நல்லா, ஓகேவா? ஏய், இவ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காடி. ஏய் விடுடி, அவ எப்பவுமே அப்படிதானே, இப்பதான் கொஞ்ச நாள நல்லா இருக்கிறா, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது சொல்ல போனா அப்புறம் அவ ஏதாவது பேசுவா தேவையா? அப்படி என்னதான் அனுப்பிட்டு இருக்கிறாங்கன்னு பாக்கலாமே. ஏய் என்ன கேர்ள்ஸ் அங்க ரொம்ப குஸ் குஸ்ன்னு பேசிட்டே இருக்கிறீங்க? இங்க பாத்தீங்களா, எங்க டேடி எனக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு, சூப்பரான மினியேச்சர் கிச்சன் செட் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் ரொம்ப ஹைஃபையா குவாலிட்டியா இருக்கும், தெரியும்ல? இதுக்கு முன்னாடி அந்த திங்ஸ் நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க. இங்க பாருங்க, எவ்வளவு சூப்பரான கிச்சன் செட் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு. ஏய் ஆமாப்பா, கிச்சன் செட்டு நல்லா தான் இருக்குது. இங்க பிங்கி ஓபன் பண்ணி காட்டு பார்க்கல, என்ன இருக்குன்னு. ஏய் பிங்கி, உங்க அப்பா உனக்கு துபாயில இருந்து கிச்சன் செட்டு தான் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்களா? நாங்க என்னமோ ஆரஞ்சு சாக்லேட்டை விதவிதமா வரும்னு நினைச்சா,
ஒரே ஒரு கிச்சன் செட்டை வாங்கி கொடுத்துட்டு இப்போ தான் ரொம்ப சீனப் போட்டுட்டு இருக்கிறான் அந்த பிங்கி. ஏ தர்ஷன், டோன்ட் டீஸ் மீ. இந்த மாதிரி பண்ணாத நான் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன். எங்கள் டேடி எனக்கு ரொம்ப ஆசையாக வாங்கி கொடுத்தது. நீ இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணுற வேலை வச்சுக்காத. நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க. பிரியா அண்ட் அபி, என்னோட கிச்சன் செட் பாருங்க எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பேக்கேஜிங் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கவே முடியாது. இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஷாப்லாம் இந்த மாதிரி கிடைக்கவே செய்யாது. இங்கே பாருங்க இந்த திங்ஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஒன்று ஒன்று எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னன்னு சொல்லிட்டுனேன். ஏய், என்ன அவ்வளோ கிச்சன் செட்டுனா அடுப்பு சட்டி பானைதான் வச்சிருப்பாங்க. பெருசானத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வெயிட் மேன், என்னோட கிச்சன் செட்ல எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எல்லாம் ஹைஃபையாக இருக்கும். இங்கே பாரு எவ்வளோ மினியேச்சரான டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, பெரிய டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் குட்டியாக நாலஞ்சு சேர் கொடுத்துருக்காங்க மேம். இதில் என்னோட டால்லாம் நான் உட்கார வச்சுக்குவேன். என்கிட்ட குட்டி குட்டி டால்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இதில் நான் உட்கார வச்சு விளையாடுவேன். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாரு. அண்ட் தென் இங்கே பாரு எவ்வளோ அழகான ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ உள்ளுக்குள்ள லேயர்ஸ்லாம் நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா இது சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜ் ரொம்ப அழகாக இருக்குது மேம். இப்போயே அந்த அபி, உங்ககிட்ட இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கா உங்கள் கிச்சன் செட்டில்? ஆ, எங்கள் கிச்சன் செட்டில் இதெல்லாம் இல்லை தான், நல்லா தான் இருக்குது. ஆனால் எங்கள் கிச்சன் செட்டும் நல்லா தான் இருக்கும் தெரியும்ல. இட்ஸ் ஓகே, என்னோட கிச்சன் செட்டில் பாருங்க எவ்வளோ சூப்பரான மிக்ஸி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜார் கூட கிளாஸ்லேயே இருக்கு. அண்ட் தென் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டோஸ்டர். நாங்கள்லாம் துபாயில் இருக்கும்போது காலையில் பிரெட் டோஸ்ட் பண்ணி தான் சாப்பிடுவோம். இங்கே தான் இட்லி வடை பொங்கல் பொடி சாம்பார்னு சாப்பிட்ருக்கீங்க. ஓகே, இது பாரு பெப்சி அண்ட் கோக் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நிறையா இருக்குது. பார்த்தியா, இந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் உங்கள் கிச்சன் செட்டில் இருக்கவே செய்யாது. பட் என்னோட கிச்சன் செட்டில் பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பாட்டில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு. ஏய் பிங்கி, உன்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் காட்டு. ஒரே உங்ககிட்ட இருக்காது, என்கிட்ட மட்டும் தான் இருக்கு. உங்ககிட்ட இருக்காது, என்கிட்ட மட்டும் தான் இருக்குதுன்னு எதுக்கு இப்போ ரொம்ப ஓவரா சீனை போட்டுட்டு இருக்கிற பிங்கி? ஏய் மேம், டசன் ஜஸ்ட் செட் அப் மேம். ஐ நோ, என்னிட்ட இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இங்கே பாருங்க, குட்டி குட்டியாக ஒயிட் கலர் பவுல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆரஞ்ச் கலரில் ஒரு குக்கர் கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகான ஹாட் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் ஹாட் வாட்டர், சில் வாட்டர் எல்லாமே போட்டு வச்சுருக்கலாம். அப்புறம் பாருங்க, பிங்க் கலரில் குட்டியாக ஒரு அழகாக பவுல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மைக்ரோவேவ் அவன் கொடுத்துருக்காங்க. ஓ, இது எவ்வளோ மினியேச்சராக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. லுக்ஸ் லைக் வெரி நைஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் ஃபில்டர் கூட கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மினியேச்சரான திங்ஸ் பார்த்தீங்களா. அண்ட் இதோட குவாலிட்டி பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் அண்ட் ப்ளூ கலரில் ஒரு பேன் கூட கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் கூட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செட்டோட பெரிய ஹைலைட்டு இந்த டம்ளர் அண்ட் ட்ரே தான். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த கிளாஸும் இந்த ட்ரேயும். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கலரில் ஒரு பெரிய பேன் அண்ட் ஒரு குட்டி பேன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் நல்ல ஒரு சப்பாத்தி ரோலரும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு என்னோட டால் வச்சு நான் விளையாடுவேன். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தெரியுங்களா? ஏய் பிங்கி, உன்னோட கிச்சன் செட்டு நிஜமாலுமே நல்லா தான் இருக்குது. ஆனால் எங்ககிட்டயும் கிச்சன் செட்லாம் இருக்குது. உங்ககிட்ட இருக்கிறது மட்டும்தான் நல்லாயிருக்குன்னு நினச்சிக்காத. எங்ககிட்ட இருக்கிறதுமே ரொம்ப நல்லாயிருக்கும் தெரியும்ல. அதுலேயுமே நிறைய வித்தியாசமான பொருளெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓ அப்ஜியா,